ஹலோ வியூவர்ஸ், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க இவ்வையகம். இந்த வீடியோவில் நம்ம வந்து மினி பூச்செண்டு எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் யூஸ்டு அகர்பத்தி ஸ்டிக்கு, ஒரே ஒரு கெட்டி ரோஸ் பட்டன் ரோஸ், மீதி சம்பங்கி, அவ்வளோதான் இதுக்கு வேண்டியது. நூல் வந்து ஒரு முழத்துக்கு கிட்டத்தட்ட எடுத்துக்கோங்க. லெஃப்டில் இவ்வளோ தூரம் இடம் விட்டுக்கோங்க, நூல் விட்டுடுங்க. விட்டுட்டு இந்த அகர்பத்தி ஸ்டிக்கை வச்சுக்கோங்க, சென்டர் ரோஸை வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றிடுங்க. சுற்றிட்டு ஒரு ஒரு சம்பங்கியாக நீங்கள் வச்சுன்னு வரணும். இந்த சம்பங்கி வைக்கும்போது இந்த ரோஜாவுக்கு கொஞ்சம் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி வைங்க. அப்படியே வச்சு சுற்றிகிட்டே வாங்க, அப்படியே சுற்றிகிட்டே வாங்க. சுற்றிகிட்டே வந்தோன்னா அழகான செண்டு கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு செண்டு வச்சுருக்கேன், சென்டரில் ரோஸு, ஓரத்தில் சுற்றி வர சாமந்தி வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதுவும் அழகாக இருக்குது, காமிக்கிறேன்னா. ஸோ இந்த மாதிரி மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். கிராஃப்ட் வீடியோஸ், ஹெல்த் கேர் வீடியோஸ், அதுக்கப்புறம் சமையல் பற்றின வீடியோஸ், எல்லாமே மூலிகை சம்மந்தப்பட்டது. இப்போ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால அந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதா இருக்கோம் நாங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவாள்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ, ஏன்னா அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற வீடியோ அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும், நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி பூச்செண்டு எதுக்கு பண்ணுறதுன்னு கேட்டேன்னாக்கா, பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் பெரிய பூச்செண்டு நம்ம பார்த்துருக்கோம் கல்யாணத்துலலாம். இது வந்து நம்ம வீட்டு உபயோகத்துக்கு, சுவாமிக்கு வைக்கிறதுக்கு, ஒரு மினி ஃபங்க்ஷன், ஒரு பர்த்டே பார்ட்டி, குழந்தைகள் பர்த்டே பார்ட்டி, இந்த மாதிரி அவள் கையில் கொடுக்கலாம். அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அதனால் இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி செண்டு தொடுக்கிறதுன்னு. எல்லோரும் கற்றுண்டு நல்லா சுவாமிக்கு சாத்துங்கோ, நம்ம கைங்கரியம் சுவாமிக்கு போய் சேரணும். ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. கோவிலுக்கும் கொடுங்கோ, உங்கள் கையால் தொடுத்து கோவிலுக்கும் கொடுங்கோ, பாருங்கோ எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கோ இதை சுவாமிக்கு வைக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதே மாதிரி சாமந்தியில் பண்ணியிருக்கேன், இதே மாதிரி செண்டு. ஓகேவா? எல்லோரும் நிறையா கற்றுக்கோங்க, நிறைய மேல் மேலும் நிறைய வீடியோஸ்லாம் மேலே மேலே அப்லோட் பண்ணுறதா இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் எல்லாருக்கும் கிடைக்கும். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்கை.